ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பன்னீர் கிரேவி. இதை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும், ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். ஆனால் செம்ம டேஸ்டியாக, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜி இது. சப்பாத்தி, ரோட்டி, தந்தூரி நானதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இது. புலாவ் அந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சரி வாங்க, இப்போது நம்ம இந்த சூப்பரான பெப்பர் பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கூட கொஞ்சமே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு இந்த பட்டர் பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோ. அதுக்காக இந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். இதுக்கடையில் நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டு, அதையும் ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய், அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் மூணையும் போட்டுடலாம். இது வதங்கட்டும். 1 நிமிஷம் இதெல்லாம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை சேர்த்திடலாங்கள. இந்த வெங்காயமும் இதோடு சேர்ந்து வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப வந்துட்டு கோல்டன் கலரெல்லாம் ஆக வேணாம். ஒரு மாதிரி அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுன்னா போதும். ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேடுக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்க போகிறோம். ரொம்ப க்ரீமியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் வந்து கிரீன் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கிரீன் சில்லி சாஸையும் இதில் சேர்த்திக்கலாம். இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் அந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீர் இதில் சேர்த்திக்கலாம். இதையும் இதோட சேர்த்தி வதக்கி விடுங்க. இப்போ எல்லா மசாலாவும் இந்த பன்னீரில் இறங்கணும்ல, அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த சில்லி சாஸ் வச்சுருந்த கப்லேயே தண்ணி விட்டு அதை கொஞ்சம் விட்டுக்கிறேன். 1/4 கப் தண்ணி. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் லோ பண்ணி 3 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட பன்னீர்லாம் போட்டு வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்துட்டு கடைசியாக 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பன்னீர் பெப்பர் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பன்னீர் கிரேவியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த பெப்பர் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.